வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு இவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் மற்றும் வேட்டி சேலை மாநில அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கைகள். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் வெளியான மகிழ்ச்சியான தகவல். இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை கொடுத்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து 5 நாட்களுக்கு அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. மேலும் தீபாவளிக்கு அரசு ஊழியர்களுக்கு 1000 வரை போனஸ் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்டிட தொழிலாளர்களுக்கும் 5000 ரூபாயும் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு 1500 ரூபாயும் போனஸாக வழங்குவதாக கூறியுள்ளனர். மேற்கொள்ள அங்குள்ள நியாய விலை கடைகளில் மிகவும் குறைந்த விலையில் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்கையில் பட்டியலினத்தை மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு சேலை மற்றும் வேட்டிக்கு மாற்றாக 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் திக்கு மகிழ்ச்சியில் உள்ளனர். மேற்கண்ட பண்டிகை நாட்களில் இந்த பணமானது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாநிலத்தைப் போலவே மற்ற மாநிலத்திலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலவித சலுகைகள் அமல்படுத்தி வருகின்றனர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கமானது இந்த ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்களுக்கு 7000 வரை போனஸும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாயும், கட்டிட தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாயும், அதனைத் தொடர்ந்து பழங்குடியினர்களுக்கு ரொக்கமாக வேட்டி சேலையுடன் சேர்த்து 1000 ரூபாய் பணமும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்போதைக்கு புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒவ்வொரு இலவசங்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இதுவரைக்குமே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எந்த ஒரு இலவசமும் அறிவிக்கப்படவில்லை. 499 ரூபாய்க்கு 15 பொருட்கள் கொண்ட பரிசு தொகுப்பு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் அனைத்து வித தகவலும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.